தேர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி வந்து சவு சௌஜவ் உருளைக்கிழங்கு ரெண்டும் போட்டு சாம்பார் தூள் போட்டு தான் ஒரு பொரியல் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க சேம் லஞ்சுக்கு அதுதான் பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன் சௌஜ் பொரியல் பண்ணால் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் காலையிலத்துக்கு வந்து பாசுபருப்பு பருப்பு நெய் போட்டு சாப்பிட கொடுத்து விட்டுருந்தேன் அப்புறம் ரசம் இவ்வளோ தாங்க பருப்பு இன்றைக்கி ரொம்பவே நல்லா வந்துருச்சு பாசுபருப்பு கடையும் போது ரெண்டு தக்காளி பூண்டு இது மட்டும் போட்டு வேக வச்சுட்டு கடையிறப்போ சீரகம் அப்புறம் கொஞ்சமாக மிளகு வெங்காயம் பேருக்கு ஒரு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகாய் இது போட்டு நல்லா எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு அஞ்சு விசில் போல் விட்டுட்டு அப்புறமா கடைஞ்சிருந்தேன் இது கூட நெய் வச்சு சாப்பிடறதுக்கு சுறுசாப்பாட்டுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு இவ்வளவுதான் சிம்பிள் மெனு அப்புறம் ஈவினிங்காக போய்ட்டு செய்யும் ஸ்கூலில் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்தது ஸோ அதுக்காக தான் ஸ்கூலுக்கு பிக்கப் பண்ணும்போதே நானும் கூட போயிருந்தேன் அங்கே போகும்போதே வந்து தம்பிட்டு சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் இன்றைக்கி போய் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் வாங்க போகல வீட்டுக்கு தான் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு சேர்ந்து ஏதோ ஒன்று மட்டும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் நான் டிசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அங்கே போய் பார்த்து எடுத்திருந்தாரு அங்கே போய்ட்டு அதில் மன்ஸில் வந்து ஏதோ மில்கில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒன்று இருந்தது ஸோ அது ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன் அது ஓகேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வேறு எதுவும் வாங்கல வே கேட்டால் இதே போங்குறதுன்னு நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலாம் ஒன்னே ஒன்று போதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் வீட்டுக்கு வந்ததுமே தம்பி எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சாரு ஆக்சுவலாக இப்பி பேக்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டாய் மாதிரின்னு சொல்லலாம் ஒரு கிராஃப்ட் மாதிரியும் ஒன்று கொடுத்துருந்தாங்க இது ஃபைவ் பீஸஸ்ஸாக இருக்கும் இது ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே இருந்தது நீங்கள் ஒரு பென் ஸ்டாண்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் ஆகும் அந்த அளவுக்கு கெட்டியாக தான் இருந்தது தம்பிக்கு வந்து அது பெருசாக யூஸ் ஆகுதோ இல்லையோ அது புது டாய் புது கிராஃப்ட் அப்படிங்கிறனால அது பார்த்துட்டே அவருக்கு பிடிச்சிருச்சு ஸோ கலர் பென்சில்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதுக்குள்ளே போட்டுவிட்டு நான் கலர் பண்ணுறேன்னு அப்பவே வந்து பண்ணிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு பொருள் பார்க்கும்போது அந்த கிட்ஸ்க்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஆசை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் மட்டும் இருக்கும் எனக்கு என் தம்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளவுதான் அதை கையிலே வச்சுட்டு இருப்பாரு அப்புறம் அதுக்கப்புறம் மறந்துருவான் விட்டுருவாங்க கண்டுக்க மாட்டான் அந்த மாதிரி தான் இருப்பான் வரும்போதே மணத்தக்காள கீரையும் வாங்கிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் வாய்ப்புண்ணு சளி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறனால வாய்ப்புனுக்கு நார்மலாக வந்து மணத்தக்கடி கீரை சாப்பிட்டா கேட்கும்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் குக்கிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் எல்லாம் வந்து ஸ்டா ரீஸ்டார்ட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு பருப்பு எல்லாமே உடச்சி போட்டு வச்சுருந்தேன் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் தால் வந்து அதிகமாக யூஸ் பண்ணதில்லை பூங்குடி டெலிவரி முடித்ததையும் டாக்டர் வந்து பூங்குடிக்கு அட்வைஸ் பண்ணாங்க நீங்கள் வந்து தால் அதிகமாக சேர்த்திக்கோங்க அதுவும் மைசூர் தால் சேர்த்திக்கோங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதுலேருந்து தான் இதை வந்து நான் என்னோட பருப்பு லிஸ்ட்லேயே ஆட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க பருப்பு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் மாறுது பட் இருந்தாலுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறனால அது இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் தம்பி வந்து அங்கே ஹால்லேயே எடுத்து போட்டிருந்தார் ஸோ ஒவ்வொன்றா கொண்டு வந்து மறுபடியும் எனக்கு கிச்சன் கொடுத்து ஹெல்ப் இருந்தான் பருப்பு ரொம்ப கிது வாங்கி போட்டு வைக்கிறோம் அப்படின்னா நல்லா வெயில் ஒரு நாள் காய வச்சுட்டு எடுத்து போட்டோம் அப்படின்னா பூச்சி சீக்கிரம் விழாதுங்க அவ்வளோதான் நட்சு எல்லாத்தையுமே போட்டு வச்சிட்டேன் நட்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டிலில் வந்து ஃப்ரிட்ஜ் மேலே வச்சிருக்கேன் ஏன்னா எடுக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும் மறக்க மாட்டோம் அப்படிங்கிறனால போகிற போக்கில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்போது தான் நம்ம இந்த மாதிரி கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் கை கட்டுற மாதிரியே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் எடுத்து வச்சிட்டேன் எல்லாத்தையும் இதோட இந்த விழா முடியுதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்